ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரேணுகா திருவேங்கடம், வழக்கறிஞர். என்னுடைய இந்த 203வது சட்ட விழிப்புணர்வு பகிர்வில் ஒரு 10-15 வயது பெண் குழந்தையுடைய கஸ்டடியை அப்பா கிட்ட கொடுக்கலாமா அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இதுக்கு நான் வந்து ஒரு லேட்டஸ்ட் கேஸ்லா சத்தீஸ்கர் ஹைகோர்ட்டில் டிசைட் ஆனது December 2022 கேஸை தான் நான் வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கணவன் மனைவிக்கு வந்து 2009 திருமணம் ஆகுது. 2010 அவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்ததுலேருந்தே அவங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குது. ஸோ கணவனும் மனைவியும் தனித்தனியாக பிரிஞ்சு தான் வாழ்கிறாங்க. தனித்தனியாக பிரிஞ்சு வாழ்கிற இந்த காலகட்டத்தில் மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், கணவன் மேலே ஒரு மெயின்டெனன்ஸ் வழக்கு தாக்கல் செய்கிறாங்க. கணவன் மேலே மனைவி மெயின்டெனன்ஸ் போட்டதோட கணவன் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபேமிலி கோர்ட்டில் போய் அந்த குழந்தையுடைய கஸ்டடி தனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி கணவர் வந்து குழந்தையை கேட்டு மனு தாக்கல் செய்கிறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், மனைவி வந்து பார்த்தீங்கன்னா என் மேலே வந்து தேவையில்லாத தவறுதலான குற்றச்சாட்டுகள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அது வந்து இந்த சொசைட்டியில் என்னுடைய ரெப்புடேஷனை வந்து ரொம்ப பாதிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் என்னுடைய மனைவிக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு வந்து ஒரு கிரிமினல் நேச்சர் இருக்குது. அவங்களுடைய சிந்தனை செயல் எல்லாமே வந்து ஒரு கிரிமினல் மாதிரி தான் அவங்க வந்து யோசிக்கிறாங்க. பீயிங் எ நேச்சுரல் கார்டியன், அதாவது அப்போ 5 வயசுக்கு அப்புறம் குழந்தைக்கு அப்பா தான் நேச்சுரல் கார்டியன். அதனால் இதன் அடிப்படையில் எனக்கு வந்து இந்த குழந்தையுடைய கார்டியன்ஷிப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லி கணவர் வந்து வாதாடுறாரு. மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அலிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து மறுக்கிறாங்க. மறுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹஸ்பண்ட் மேலே கணவர் வந்து எங்கிட்ட இருந்த நகை எல்லாத்தையும் வாங்கிட்டாரு. வாங்கினதோட மட்டும் இல்லாமல் என்னை வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் டௌரி கேட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ணாரு. என்னை வந்து என்னையும் என் குழந்தையும் அப்படியே அபேன் பண்ணிட்டார் அவர். 2012 நாங்கள் தனியாக தான் இருக்கோம். குழந்தைய வந்து அவர் ஒரு தடவை கூட பார்க்கல. என்னுடைய குழந்தைக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கூலில் நான் வந்து படிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த குழந்தையோட உணவு, உடை, இருப்பிடம், படிப்பு எல்லாமே நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் அப்பா வந்து எதுவுமே பண்ணலை, அதனால் அவருக்கு வந்து கஸ்டடி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மனைவி வாதாடுறாங்க. ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட கீழமை நீதிமன்றம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், கணவன் வந்து தனக்கு கஸ்டடி வேணும்னு கேட்டிருந்தார் இல்லையா, அந்த வழக்கை வந்து தள்ளுபடி செஞ்சிடுது. கஸ்டடியை வந்து மனைவி கிட்ட கொடுத்துருது. இதனால் வந்து ஆத்திரமடைந்த கணவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், சத்தீஸ்கர் உயர்நீதிமன்றத்துக்கு அப்பீலுக்கு போகிறாரு. கணவருடைய சார்பில் அவருடைய வழக்கறிஞர் ராஜராயி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், கீழமை நீதிமன்றம் ஃபேமிலி கோர்ட் வந்து இந்த வழக்கில் வந்து அப்பா தான் அந்த குழந்தைக்கு நேச்சுரல் கார்டியன், அந்த குழந்தைக்கு வந்து 5 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, அதை வந்து ஃபேமிலி கோர்ட் வந்து கவனத்தில் கொள்ளலை, கவனத்தில் கொள்ளாமல் மனைவிக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியிருக்கு, அது தவறு அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு. மனைவியோட சார்பா வாதாடுற வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, குழந்தைக்கு பாத்தீங்கன்னா இப்ப 12 வயசு ஆகுது. இந்த வயசுல வந்து குழந்தைக்கு வந்து அந்த குழந்தையுடைய அம்மாவுடைய அரவணைப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி மனைவியோட வழக்கறிஞர் வந்து உயர்நீதிமன்றத்தில், சத்தீஸ்கர் உயர்நீதிமன்றத்தில் வாதாடுறாரு. இந்த வழக்கு பாத்தீங்கன்னா 2 நீதியரசர்கள் விசாரிக்கிறாங்க, பெஞ்சுக்கு போகுது. ஜஸ்டிஸ் கௌதம் பாதுரை அப்படிங்கிறவரும் ஜஸ்டிஸ் ராதாகிருஷ்ணன் அகர்வால் அப்படிங்கிற ரெண்டு பேரும் சேர்ந்து விசாரிக்கிறாங்க. ஏன்னா யூஸ்வலா நான் ஏற்கனவே சொல்லுவேன், சைல்டு கஸ்டடி வழக்குகள்ல யார்கிட்ட குழந்தை இருந்தா நல்லபடியா அந்த குழந்தை வளருமோ அவங்களுக்கு தான் வந்து நீதிமன்றம் அந்த குழந்தையுடைய கஸ்டடியை கொடுக்கும். இந்த வழக்குல 2 நீதியரசர்களும் இந்த வழக்கை வந்து தீவிரமா விசாரிக்கிறாங்க. இந்த வழக்குல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீதிமன்றம் வந்து கார்டியன் அண்ட் வார்ட்ஸ் ஆக்டையும் ஹிந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்டையும் முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு இந்த வழக்கு டிசைட் பண்ணுது. அதுல பாத்தீங்கன்னா, 5 வயசு வரைக்கும் ஒரு குழந்தைக்கு வந்து அம்மா தான் நேச்சுரல் கார்டியன், 5 வயசுக்கு அப்புறம் அப்பா நேச்சுரல் கார்டியன், இன்கேஸ் வந்து அப்பா இல்ல அப்படிங்கறதப்போ அம்மா தான் வந்து நேச்சுரல் கார்டியனா இருக்கிறாங்க ஒரு குழந்தைக்கு. மேலும் டிவிஷன் பெஞ்ச் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஒரு கஸ்டடி வழக்குல வந்து பாரமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்ட மட்டும்தான் நீதிமன்றங்கள் பார்க்குது. மேலும் கோவர்தன் லால் அண்ட் அதர்ஸ் வர்சஸ் கஜேந்திர குமார் அப்படிங்கிற வழக்குல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தையுடைய கஸ்டடி வழக்கை தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தையுடைய ஆர்டினரி கம்ஃபர்ட், எங்கே இருந்தால் அந்த குழந்தை ரொம்ப சௌகரியமாக இருக்குமோ அது இல்லாமல் எங்கே இருந்தால் குழந்தை வந்து திருப்தியாக சந்தோஷமாக இருக்கும் அதை டிசைட் பார்க்கணும். அதுக்கப்புறம் குழந்தையுடைய ஹெல்த், குழந்தையுடைய எஜுகேஷன், இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் குழந்தையுடைய கஸ்டடி வழக்கை முடிவு பண்ணணும். அதுவும் இல்லாமல் இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபேவரபிள் சரௌண்டிங்ஸ் இருந்தால் தான் அந்த குழந்தை வந்து நல்ல ஒரு குடிமகனாக இருக்கும், அது எல்லாத்தையும் கருத்தில் கொள்ளணும்.
அல்டிமேட் வெல்ஃபேர் ஆஃப் த சைல்டு மட்டும்தான் ஒரு சைல்டு கஸ்டடி வழக்கில் டாமினன்ட் ஃபேக்டராக இருக்கணும். அப்பாவும் அம்மாவும் குழந்தைங்களுக்காக அடிச்சுக்கிறாங்க, ஆனால் அது குழந்தைங்களை வந்து எவ்வளோ தூரம் பாதிக்குங்கிறத வந்து அவங்க நினைச்சு பார்க்கணும். குழந்தை யார்கிட்ட இருக்கணுங்கிறத வந்து சட்டம் என்ன சொல்லுதோ அந்த மாதிரி ஏற்றுக்க முடியாது. நாங்கள் ஏற்கனவே இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களையும் கருத்தில் கொண்டு தான், கவனத்தில் கொண்டு தான் குழந்தையுடைய கஸ்டடி வழக்குகளை தீர்மானிக்கணும். சட்டம் வந்து 5 வயசுக்கு அப்புறம் அப்பா தான் நேச்சுரல் கார்டியன் அப்படின்னு சொல்லுது, ஆனால் அதே அப்பா வந்து ஒரு குடிகாரனாவோ இல்லை அந்த குழந்தைக்கு எதுவுமே செய்யாதவராகவோ அந்த மாதிரி இருந்தால் அவர்கிட்ட தான் குழந்தை இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி 5 வயசுல இருக்கிற குழந்தைக்கு வந்து அம்மா தான் கார்டியன்னு சொல்லுது, ஆனால் 5 வயசு இருக்கிற அம்மா அந்த குழந்தைய உதறி தள்ளிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அப்பாட்ட அந்த குழந்தை அருமையாக வளர்ந்துகிட்டு இருந்துச்சுன்னா அம்மாட்ட தான் இருக்கணுங்கிறது கிடையாது. அதாவது லீகலாக சட்டப்படி இப்படி தான் யார்கிட்ட தான் கார்டியன் இருக்கணுங்கிறது கிடையாது. குழந்தை எங்கே இருந்தால் நல்லபடியாக இருக்கணுங்கிறது தான் வந்து நீதிமன்றங்கள் முதல்ல கருத்தில் கொள்ளுது. அதே மாதிரி அப்பா அம்மாவுடைய நடத்தையும் வந்து கருத்தில் கொள்ளுது. அதனால யாருக்கிட்ட 5 வயசுக்கு அப்புறம் அப்பா தான் நேச்சுரல் கார்டியன், அதனால அப்பா கிட்ட தான் குழந்தை இருக்கணும் அப்படிங்கிற வாதத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மேலும் இந்த சாட்சியங்களை வந்து விசாரிக்கிறப்போ பரிசீலிக்கும் பொழுது இந்த அப்பாவுக்கு வந்து சரியான ஒரு இன்கம் கிடையாது. குழந்தைய வந்து அவர் வேலை செய்யும் பொழுது வீட்டில் இருந்தால் அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கும் ஆள் கிடையாது. அதுவும் இல்லாமல் மனைவிக்கு வந்து கிரிமினல் டெண்டன்சி இருக்குங்கிறதுக்கான எவிடன்ஸ் அவர் வந்து இவர் எதுவுமே கொடுக்கல. அதுவும் இல்லாமல் இந்த பெஞ்ச் என்ன நினைக்கிது அப்படின்னு சொன்னால் குழந்தைக்கு வந்து 12 வயசு ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கிற ஏஜில் அந்த பியூபர்டி ஏஜ் இது, இந்த ஏஜில் பிரைவசி அண்ட் கேர் வந்து ஒரு குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு வந்து கண்டிப்பாக தேவை. அந்த கேரை வந்து அம்மாவால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸ்பெஷல் கேர்ங்கிறது வந்து இந்த ஏஜ்ல ரொம்பவுமே குழந்தைங்களுக்கு தேவை. அதாவது சர்டன் பயாலஜிக்கல் சேஞ்சஸ் இருக்கும், அந்த சேஞ்சஸை வந்து முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது ஒரு பொண்ணா இருந்தா மட்டும்தான் ஒரு பொன் குழந்தைக்குள்ள ஏற்படுற மாற்றங்களை அவங்களால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு சேஞ்ச, இந்த ஒரு மாற்றத்தை அப்பாவால் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுங்கிறது வந்து குறைவு தான். ஆனால் இது வந்து வழக்கின் தன்மைக்கேற்ப மாறுபடும். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அம்மா தான் இத்தனை நாளாக அந்த குழந்தைய வளர்த்துருக்காங்க, அப்பா வந்து எதுவுமே அந்த குழந்தைக்கு செய்யலை, தான் வெறும் நேச்சுரல் கார்டியன், 5 வயசுக்கு மேலே என்கிட்ட தான் குழந்தை இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் கருத்தில் கொண்டுட்டு அவர் வந்து சைல்டு கஸ்டடி கேட்குறாரு. ஆனால் அந்த மாதிரி கொடுக்க முடியாது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைக்கு 12 வயசு, 12 வயசு குழந்தைக்கு நிறைய உண்மை இயற்கையான மாற்றங்கள் ஏற்படும், பயாலஜிக்கல் சேஞ்சஸ் இருக்கும், அந்த சேஞ்சஸ் அம்மாவால் மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு முடிவு செய்து அப்பா வந்து குழந்தையுடைய கஸ்டடி கேட்டு அப்பீலுக்கு போயிருந்தார் இல்லையா சட்டீஸ்கர் உயர்நீதிமன்றத்தில், அப்பா போட்ட மனுவை தள்ளுபடி செய்கிறது சட்டீஸ்கர் உயர்நீதிமன்றம். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், குழந்தையுடைய கஸ்டடி வழக்கில் குழந்தையுடைய பேரமௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும்தான் பார்ப்பாங்க. குழந்தைக்கு சட்டம் 5 வயசுக்கு அப்புறம் அப்பா தான் நேச்சுரல் கார்டியன்றதுனால அப்பாட்ட கொடுக்க மாட்டாங்க. 5 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தை அம்மா தான் நேச்சுரல் கார்டியன் நினைச்சிட்டு இருக்கோம். அம்மா அந்த தகுதியை இழந்துட்டாங்கன்னா அப்பா கிட்ட வந்து அந்த 5 வயசு இருக்கிற குழந்தைக்கு எத்தனையோ குழந்தைங்களுக்கு வந்து கார்டியன்ஷிப்பை வந்து கஸ்டடியை வந்து குழந்தை 5 வயசு குழந்தையுடைய கஸ்டடியை வந்து கோர்ட் அப்பா கிட்ட கொடுத்துருக்கு. வழக்கின் தன்மைக்கேற்ப மாறுபடும். ஆனால் எல்லா விஷயத்திலையும் அந்த குழந்தையுடைய பேரமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் நீதிமன்றங்கள். ஒரு குழந்தையுடைய கஸ்டடி வழக்கை தீர்மானிக்கும் பொழுது குழந்தையுடைய மொத்த நலனையும் தான் நீதிமன்றங்கள் கவனத்தில் கொள்கிறதுங்கிறது நமக்கு இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் வாராவாரம் நாங்கள் வெளியிடுகிற எங்களுடைய புது வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.